நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய கேள்வித்தாளில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றிற்கான விடைதான். வாங்க கேள்விக்குள்ள போகலாம். -1 2/7 பிளஸ் -3 5/7 பிளஸ் 6 4/7 இதாங்க கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு நம்பரில் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் கேட்டாங்கன்னா, நம்ம எந்த ஒரு கஷ்டமும் படத்தில் நம்ம படித்த ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயத்த வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலை கூட இல்லைங்க. ஏன்னா டினாமினேட்டர் என்னது, அந்த டினாமினேட்டரும் சேமாக இருந்தால் நம்மளுக்கு எல்சிஎம்மே தேவையில்லை இல்லையா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மிக்சட் நம்பர் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆன்சர் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகாபின்னமாக இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே அதை மாற்றிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, -1 2/7 உடைய வேல்யூ என்ன, -3 5/7 உடைய வேல்யூ என்ன, 6 4/7 உடைய வேல்யூ என்ன. பாருங்கள் இங்கே என்ன வரும், 1 7 7, 7 + 2 9, அப்போ -9/7. இதோட வேல்யூ என்ன, 7 3 21, 21 + 5 -26/7. மைனஸை மறந்துடாதீங்க, அப்புறம் ஆன்சர் தவறாயிடும். 6 7 42 42 + 4 46/7. ஓகேவா, ஸோ இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், -9/7, இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், -26/7 +46/7. ஓகேவா, ஸோ எல்லாத்துக்கும் சேம் டினாமினேட்டருங்கிறதுனால நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். இதை அப்படியே என்னென்ன சைன்ஸ் இருக்கோ அதை அப்படியே பண்ணிக்கலாம். -9 -26 +46 இல்லையா. ஸோ இந்த -26 +46 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், +20 வரும். ஏன் +20 வருது, வேறு வேறு சைன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் என்னவோ அதை போட்டுடணும் இல்லையா. ஸோ அதனால் -9 +20/7 இருக்கும். இங்கேயும் அதே தான், இங்கே வேறு வேறு சைன் இருக்குது, ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, 11. கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு போடலாம் போடாமையும் விடலாம், 11/7. அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சம்ஸ் வந்துச்சுன்னா செம ஈஸி இல்லையா. ஸோ ஈஸியான க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ரொம்ப டஃப்பான விஷயங்களெல்லாம் படிச்சுட்டு போவோம், இந்த மாதிரியான ஈஸியான சம்ஸ் கொடுத்தா நம்மளையும் அறியாமல் மைனஸ் விடுறது, ப்ளஸ் விடுறது, இதில் சின்ன சின்ன கோட்டை விட்டுருவோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடவே கூடாது, கான்ஃபிடெண்ட்டாக அடிக்கணும், கரெக்டாக தான் போடணும். ஓகேவா, சரி, மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.